வணக்கம் நண்பர்களே, டிடிஎச் தமிழ் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது. நான் உங்கள் டிடிஎச் தமிழன். இன்னைக்கான வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டாடா பிளேயில் வந்து புதுசாக ஒரு சேனல் லான்ச் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி, நம்ம டிடிஎச் தமிழ் யூடியூப் சேனல் பக்கத்துக்கு இப்போ தான் நீங்கள் முதல்ல வரீங்கன்னா, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல்லைக்கை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல், தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்கு மிக குறைந்த விலையில் டீடெயில்ஸ் கணக்கு வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க், அப்புறம் ஃபோன் நம்பர் வச்சுருக்கேன், அதை கிளிக் பண்ணி குரூப்பில் சேர்ந்துக்குங்க. குரூப்பில் சேர்ந்துக்கிட்டு உங்களுடைய கேள்விகள், சந்தேகங்கள், புது கணக்கான தகவல்கள் கேள்விகளே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிடிஎச்சில் எந்நேரமும் சினிமா படம் மட்டுமே ஓடிட்டு இருக்க மாதிரி வந்து சில சேனலில் வந்து வருது, சில நெட்ஒர்க்கில். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சண்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் சினிமா கிளப்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வந்து இருக்கு. அதில் எந்நேரமும் வந்து இலவச சேனல் வந்து ஓடிட்டே இருக்கும். அது வந்து சன் நெட்ஒர்க்கோடைய ஒரு சொந்தமான சேனலு. நீங்கள் பேசிக்காக வர பேக்கு, அதாவது 189 ரூபா அந்த ஜாய் பேக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாலே போதும், உங்களுக்கு தமிழ் சினிமா கிளப்புங்கிற சேனல் வந்து ஃப்ரீயாகவே வந்துடும். நீங்கள் தனியாக ஆர்டர் பண்ண வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை. இது உங்களுக்கு சேனல் நம்பர் எதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சன் நெட்ஒர்க்கில் உங்களுக்கு 61வது நம்பரில் வந்து இந்த தமிழ் சினிமா கிளப்புங்கிற சேனல் வந்து வருது. இது உங்களுக்கு ஃப்ரீ தான், ஆட் பண்ண வேண்டிய அமௌண்ட் எதுவும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்லாம் இல்லை. ரெண்டாவதாக ஏர்டெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர்டெல் தமிழ் சினிமான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த சேனல் பேர். இது வந்து 745 நம்பரில் வருது. இது வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வராது. இந்த சேனல் வந்து நீங்கள் தனியாக நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி ஆட் பண்ணால் மட்டும்தான் இந்த சேனல் வந்து வரும். இதில் எந்நேரமும் சினிமா படம் வர மாதிரி தான் இருக்குது. ஒரு மாதத்துக்கு இந்த சேனல் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 49 ரூபா வந்து ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி ரீசார்ஜ் பண்ணால் தான் உங்களால் ஒரு மாதம் வந்து அந்த படம், அந்த ஏர்டெல் தனி சினிமா தமிழ் சினிமா வந்து பார்க்க முடியும். மற்ற சன்னில் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக விட்டாங்க. இதில் வந்து ஃப்ரீயாக இல்லை, இது பே பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இப்போது டாடா பிளேயில் வந்து அந்த சேனல் வந்து எல்லாமே இருந்தது, அதாவது எந்நேரமும் சினிமா படம் வர மாதிரி சேனல் வந்து இப்போ வந்து டாடா பிளேயில் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து டாடா பிளே தமிழ் கிளாசிக்னு சொல்லிட்டு அந்த சேனல் பேரில் வந்து கொடுத்துருக்காங்க. இது 1505 அப்படிங்கிற சேனல் நம்பரில் வந்து வருது. இது இன்னையிலேருந்து உங்களுக்கு இலவசமாக வந்து வருது. 5 நாள் நீங்கள் வந்து ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் வேணும்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி தான் பண்ண மாதிரி இருக்குது. அதாவது 45 ரூபா வந்து வருது இந்த சேனலில் ரீசார்ஜ் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்தால். இதில் விளம்பரமே இல்லாமல் எந்நேரமும் வந்து சினிமா படம் ஓடிட்டே இருக்கும். இதில் இருக்க ஒரு சிறப்பு என்னென்னா, மற்றது இதுக்கும் இதில் டாடா பிளேயில் இந்த உங்களால் மொபைல் ஃபோன்லேருந்தே நீங்கள் வந்து அந்த ஆப் வச்சு நீங்கள் சினிமா படம் வந்து பார்த்துக்க முடியும். அந்த அதாவது டிடிஎச்சில் வர சேனல்லாம் நீங்கள் மொபைல் ஃபோன்லேயே வந்து பார்த்துக்கலாம். அதில் ஒரு சிறப்பு இருக்குது. இதில் எந்த மாதிரியான படமாக வந்து போகிறாங்க பார்த்தீங்கன்னா, 1950லேருந்து 1990 வரையும் காலகட்டத்தில் வந்த படங்கள்லாம் வந்து ஒளிபரப்பு பண்ணுறாங்க இந்த இதில். அது நீங்கள் சில பேர் வந்து பழைய படங்கள் மட்டும் விருப்பப்பட்டு பாருவங்களாம் இருக்காங்க, அவங்களாம் அந்த சேனல் வந்து வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். முதல் 5 நாள் வந்து உங்களுக்கு இலவசமாக வரும், அதுக்கப்புறம் வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ ரேட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது மாதத்துக்கு உங்களுக்கு 45 ரூபா வருதுன்றது. இதுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டிடிஎச் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் நம்ம போகிற தகவல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்தமாரி தகவல்கள், சந்தேகங்கள் எதுனா இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நான் வீடியோ போடுறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி.